ஹாய் மக்களே, ஸோ சென்னையில் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் மார்ச் 11 & 12 அப்படி என்னடா ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி போன ஈவெண்ட்டு தான் ஷாஸ் ஈவெண்ட். இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரியா மெஹந்தி ஸ்டாலும் இருக்குது. அப்படியே உள்ளே போய் சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபீனிக்ஸில் மெயின்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஷாஸ் ஈவெண்ட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கர க்ரௌடடாக இருந்தது. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்குது. எல்லா ஸ்டாலுமே பயங்கர கூட்டமாக இருந்தது. இருந்து பார்க்குறது கூட வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஸ்பேஸே இல்லை மக்களே, அந்த அளவுக்கு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இந்த ஈவெண்ட் வந்து பயங்கர கிராண்டாக இருந்தது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய வந்துட்டு ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பிக்கல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து செஞ்சு நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கம்மல் அப்புறம் ஹேர் பேண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக வச்சுருந்தாங்க. கடையே வந்து ஃபுல் க்ரௌடடாக இருந்தது. சரி ஓகே, அப்படியே நாங்கள் வந்துட்டு சரி கண்டினியூ பண்ணி உள்ளே போய் பார்த்தா, ஸோ அங்கே போய் பார்த்தா அப்படியே குட்டி குட்டியாக வந்துட்டு ஃப்ரிட்ஜோட மேக்னெட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு மேக்னெட்டும் வந்துட்டு ஹேண்ட்மேடில் இருந்தது. சீரியஸ்லி வந்துட்டு ஒவ்வொரு கோச்சும் வந்துட்டு அதில் சூப்பராக இருந்தது. அதை பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு வைப் இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸும் அவங்களது வந்து சீரியஸ்லி வேறு மாதிரி இருந்தது. அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கிற மேக்னெட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஸ்மைலிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம அங்கேருந்து போய் பார்த்தா இன்னொரு குட்டி குட்டி குட்டியாக வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. சீரியஸ்லி இதெல்லாம் பென்னா பென்சிலான்றது கூட கண்டுபிடிக்க முடியாத மக்களே, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து நானே கொஞ்ச நேரம் எடுத்து அதை விளையாடிட்டு இருந்தேன் பாருங்கள். ஸோ வந்துட்டு சூப்பராக இருந்தது எல்லாமே, பென்சில் ஷார்ப்னர் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற எதுவுமே வந்துட்டு சீரியஸ்லி இதை 90s கிட்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே இருக்கிற கடையில் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அவங்க கிளிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்துட்டு ரொம்ப குட்டீஸோட ரொம்ப ஃபுல் அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் தாண்டி நம்ம அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்துட்டு சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. அந்த நெத்திச்சுடி அது இதுன்ட்டு ஜிமிக்கி கம்மல் எல்லாமே வந்துட்டு சூப்பராக சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் ஈவன் அவங்க வந்து ரெண்ட்டுக்கு கூட கொடுக்குறாங்க போல இருக்குது. ஸோ பிரைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்கமிங் பிரைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்தீங்கன்னா அந்த கடையை வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொரு சாரீஸும் வந்துட்டு ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கீ செயின்ஸ்லாம் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது மக்களே. அந்த ப்ரைஸிங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டால் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அதை தாண்டி நம்ம வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஃபுல் க்ரௌடடாக இருந்தது. அண்ட் அங்கே வந்துட்டு உமன் பேக்கர்ஸும் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் சீரியஸ்லி நம்ப மாட்டிங்க, 50 rupees அண்ட் 20 rupeesலேருந்தே வந்து எனக்கு கிடச்சிது. சீரியஸ்லி வந்துட்டு அந்த சாக்லேட் கேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது, செம்மையாக இருந்தது. அதை பார்க்கும் போதே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. நான் என்னோடய சாக்லேட் கேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னொரு வந்து குட்டியாக குக்கீஸ் மாதிரி ஒரு பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, கிறிஸ்ட் அந்த ஸ்டாலோட நேம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், அதுவும் 20 rupees தான். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இதை டேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஹேண்ட்பேக்லாம் இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 200, 250 பர்ஸ் வாலெட் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. எது செலக்ட் பண்ணுறதுனே தெரில. அந்த வாலெட் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 rupeesலேருந்து இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி சீரியஸ்லி அட்ராக்டிவாக இருந்தது. டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஆக்சிடைஸ் ஜுவல்லரின்றதுனால இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நீங்களே பாருங்கள். பார்த்தாலும் வந்துட்டு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி வந்துட்டு பயங்கர க்ரௌடடாக இருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா உமன் ஆண்டர்பிரினரும் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பயங்கர பிஸியாக இருந்தது. அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டும் நடந்துட்டு இருந்தது, ஒரு மியூசிக் கன்சர்ட்டும் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே போய் என்னடா இது இன்னும் அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரியா மெஹந்தி ஸ்டால். ரியா மெஹந்தி ஸ்டால் தாங்க வந்து அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எங்கள் ஸ்டாலில் நாங்களே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ரியா மெஹந்தி ஸ்டாலை கண்டிப்பாக வந்து பாருங்கள். 5 minutes வந்து இவங்க மெஹந்தி போட்டுருவாங்களாம். ஸோ அது எப்படி 5 minutes நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வந்துட்டு இந்த மெஹந்தி ஸ்டாலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மக்களே. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் கேசஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, டாய்ஸ் எல்லாம் இருந்தது, கிஃப்ட் எல்லாம் இருந்தது.
பார்த்துட்டே வந்துட்டு ஃபீனிக்ஸ் வந்து ஃபுல் க்ரௌடடாக இருந்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நானே எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லி சுற்றி க்ரௌடடாக இருந்தது மக்களே. அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ட்ரெஸ்ஸஸையும் வந்து போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஈட்டபிள்ஸ் எல்லாமே இருந்தது. ஷவர்மா எல்லாமே, பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கலாம். ஆனால் எவர் ஃபேவரட் எஸ் ஷவர்மா இருந்தது. ஸோ நான் எங்களுக்காக எங்கள் டீமுக்காக ஒரு ரெண்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நானே வந்து ஷவர்மா குக்கிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணுறன்றதை நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வெளியில் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஷவர்மா குக்கிங்கும் வந்துட்டு இருங்க நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கும் சமைக்கலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஷவர்மாவை நானே குக் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் டீமுக்காக ஒரு ரெண்டு ஷவர்மா நான் ரெடி பண்ணல, அங்கே ரெடி பண்ணி வாங்கிட்டு நகைச் செலவு வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு, அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்துட்டு பேப்பரில் செஞ்ச வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழகாக அந்த பேப்பரில் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை, அப்புறமா வந்துட்டு சேலம் தட்டுவடை கடை அப்படின்றந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சீரியஸ்லி அல்ட்டியாக இருந்தது, நான் நினைக்கவே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா கடை கடை கடைன்னு என்னென்னமோ ஆட் பண்ணார் அவர். அவரோ அவ்வளோ பிஸியாக வந்துட்டு இருங்க ரியா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அது லைக் சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. சீரியஸ்லி அது தட்டுவடை செட்டுன்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது மக்களே, கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள். அதுக்கப்புறம் நான் வாங்கின நக்கெட்ஸ் அண்ட் ஷவர்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்தது. அந்த ஷவர்மா டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருந்தது. நாளைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஷவர்மா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் இருந்ததுங்க. அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு 360 degree ஃப்ரேம் இருந்துச்சு, அண்ட் வந்து லெதர் ஷூஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய குட்டிஸ் கிட்ஸுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா மோமோஸ் இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டிருந்தாங்க, எண்ணெய் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கடை பார்த்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் அப்படின்றது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆயிலும் பண்ண மாட்டாங்களாம், ஆயிலும் போட மாட்டாங்களாம், பாயிலும் பண்ண மாட்டாங்களாம். அவங்க கொடுத்துருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெண்டு உருண்டை எதுவும் கொடுத்துருந்தாங்க. சீரியஸ் அது ரொம்ப அல்ட்டியாக இருந்தது. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அந்த கடையை போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடையெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நமக்கே வந்து அந்த எந்த கடையில் என்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த மார்ச் 11 அண்ட் 12 இவ்வளோ ஈவெண்ட் இருக்கா, இது நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்துட்டு ஃபீனிக்ஸில் நடக்கும்போது. நான் என்னோடய ஷாப்பிங்கை முடிச்சுட்டேன், நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஸ்டாலெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் உங்களோட நாளைக்கு மறக்காமல் நீங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரியா மெஹந்திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். மறக்காம ரியா மெஹந்தி ஸ்டால் வந்துருங்க. 5 minutes மெஹந்தி போட்டுக்கோங்க, 10 minutes ட்ரை ஆயிடும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.